ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அபீஸ் டைனிங் டேபிள் யூடியூப் சேனல் உங்களை இருக்கிறது இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க நான் ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால காலையிலே ஒரு பவுலில் நூறு கிராம் காஞ்ச பட்டாணியை எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் அதே போல் நூறு கிராம் கொண்டைக்கடலை எடுத்திருக்கிறேன் அதுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் பட்டாணி கொண்டைக்கடலை ரெண்டையும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரங்கள் ஊற வைக்க போகிறேன் ஏழு மணி நேரங்கள் கழித்து ஊற வைத்த கொண்டக்கடலையை குக்கரில் போட்டுட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நீரையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பையும் உள்ளே சேர்க்குறேன் பிறகு குக்கரை மூடி வச்சிடணும் வெளியில் ஆவி வர ஆரம்பித்ததும் விசில் போட்டுற வேண்டிதான் அடுத்ததாக பட்டாணியை வேக வைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு குக்கரை எடுத்து ஊற வச்ச பட்டாணியை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்திருக்கிறேன் அது கூட தேவையான அளவு நீர் சேர்த்து கொதிக்க விடணும் அது கூட அரை ஸ்பூன் உப்பையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு வேக வைக்க வேண்டியது தான் தனியையும் கொண்டக்கடலையும் ஒரே டைமே குக்கரில் சேர்த்து வேக வைக்கலாம் ஆனால் தனித்தனியாக பண்ணுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அது என்னெல்லாம் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கிறேன் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை தேவையான அளவு நறுக்கின ஒரு பல்லாரி தக்காளி கால் ஸ்பூன் கடுகு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சிறிதளவு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கரம் மசாலா வேக வைத்த பட்டாணி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கொத்து நறுக்கிய புதினா ஒரு கொத்து நறுக்கிய வேக வேகவைத்த கொண்டைக்கடலை ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துருக்குறேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் கடாய் சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரியட்டும் அது கூட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லேசா வதங்கினா போதும் அது கூட ரெண்டு வரமிளகாவ சேர்க்கிறேன் அடுத்ததாக கருவேப்பிலையை சேர்க்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்குறேன் தக்காளி லேசாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் அது கூட சிறிதளவு உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே நமக்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கும் அதனால் சிறிதளவு போதுமானது ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிற கரம் மசாலா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இது கூட ஏற்கனவே நாம் வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்க்குறோம் லேசாக கிண்டி விட்டுட்டு அது கூட வேக வச்சிருக்கிற கொண்ட கடலையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளற போகிறோம் கொண்டைக்கடலிலேயும் பட்டாணிலையும் நல்லா மசாலா பிடிக்கட்டும் அது கூட எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நம்முடைய பட்டாணி கொண்டைக்கடலை ரெண்டுலேயுமே மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இனிமேல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ண பிறகு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கூட நறுக்கி வச்சிருக்கிற புதினாவை உள்ள சேர்க்குறேன் இதை நல்லா கிண்டி விடணும் அது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சூப்பராக சூடான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு டீ காஃபி கூட இதை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ